ஹலோ டுகெதர், வெல்கம் டு இந்து ஆர்ட்ஸ். இந்து ஆர்ட்ஸில் இன்றைக்கி ஃப்ரெஞ்சு ப்ரைடு பின்னல் எப்படி பின்னுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ஹேர் ஸ்டைல் தான் இது, எல்லாருமே ரொம்ப ஈஸியாகவே இது பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கேருந்து உங்களுடைய பின்னல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கொஞ்சம் முடி எடுத்துக்கணும். நான் வந்து கொஞ்சம் மேலேயாக எடுத்துருக்கிறேன். சில பேர் வந்து கொஞ்சம் சென்டர்லேருந்து ஆரம்பிப்பாங்க, அப்படி கூட பண்ணிக்கலாம். கொஞ்சம் முடி எடுத்துக்கிட்டு அதை வந்து பின்னல் பின்னுற மாதிரியே மூணாக பிரிச்சுட்டு ஒரு ரெண்டு வாட்டி பின்னிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மீதி இருக்கிற ஹேரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த பின்னலுக்கு மேலே மேலே வச்சு ஆட் பண்ணி கீழே வரைக்கும் பின்னிட்டே வரணும். தம்ஸை வச்சுட்டு ரெண்டு சைடுமே கொஞ்சம் கொஞ்சமாக முடியை ஆட் பண்ணிகிட்டே வரணும். கீழே வரைக்கும் வரும்போது உங்களுக்கு சூப்பரான ஃப்ரெஞ்ச் ப்ரைட் வந்துடும். மேலே நல்லா டைட்டாக இருக்கணும்னா சைட்டில் இருக்கிற ஹேர் எல்லாமே ரொம்ப நல்லா டைட்டாக கொண்டு வந்து பின்னலில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி, ஸோ வகுடு எடுக்கிற மாதிரி அந்த கட்டை விரலை வச்சுட்டு ஃபுல்லாகவே நல்லா பின்னல் வரைக்கும் வகுடு எடுத்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னலில் ஆட் பண்ணிங்கன்னா மேலே வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். பெரிய முடி இருக்கிறவங்க கொஞ்சம் கழுத்து வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இப்படி முடியை கொண்டு வந்துட்டு மீதி இருக்கிற எல்லா ஹேரையுமே நார்மலாக பின்னிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ப்ரைட் பண்ணும்போது நிறைய சிக்கு வரும். ஒவ்வொரு வாட்டியும் முடி சேர்க்கும்போது கீழே வந்து முடியோட முடி சேர்த்து சிக்கு வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அழகாக நீட்டாக பண்ணினீங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எங்கே ஃபினிஷ் பண்ண தேவையோ அங்கே வந்து ஒரு சின்ன எலாஸ்டிக் போட்டு செக்யூர் பண்ணிடணும். அப்புறமா பின்னலை கொஞ்சம் விரித்து விரித்து விட்டிங்கன்னா கொஞ்சம் வால்யூமாக இருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். முடி கொஞ்சம் ஈவனாக இல்லைன்னா யூக்ளிப் வச்சு கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம், ஒன்றுமே தெரியாது, நீட்டாகவே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு தேவையான இடங்கள்லாம் பார்த்து பார்த்து யூக்ளிப் இல்லைனா பாபி பின் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். வெறும் 5 நிமிஷம் கூட இல்லை, அழகான ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ப்ரைட். இப்போ வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் பண்ணி பார்க்கலாம். அங்கங்கே இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பின்னல் வந்து பார்க்குறதுக்கு கிராண்டாக ரிச் லுக்காக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் எல்லா விதமான ட்ரெஸ்ஸுக்குமே சூட்டபுள். நீங்கள் ஜீன்ஸ் பேண்ட் போடணும்னா கூட ஃப்ரெஞ்ச் ப்ரைட் பண்ணிக்கலாம். பாவாடை தாவணி, சுடிதார், சாரீஸ், ஹாஃப் சாரீஸ், எல்லா விதமான ட்ரெஸ்ஸுக்கும் இது ஒரு காமனான ஹேர் ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஆர் பீட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வைக்க போகிறீங்களா இருந்தால் செக்யூர் பண்ணுறதுக்கு பார்பி பென் எடுத்து பின்னாடி இருந்து குத்திக்கோங்க, அப்போ தான் வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எலாஸ்டிக் தெரியுறது பிடிக்கலன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு கூட அதில் சின்னதாக டெக்கரேட் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. ரொம்பவே ஈஸி இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. இன்னொருத்தவங்க நமக்கு பண்ணி விடணும்னு அவசியமே கிடையாது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை. பண்ணினீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ரிச் லுக் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் மூலமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அண்ட் இந்து ஆர்ட்ஸுக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.